பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சாப்பிடலாம் வாங்க நிகழ்ச்சியில உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மனிதன் உயிர் வாழ்றதுக்கு அடிப்படை தேவை மூணு விஷயம் இருக்குங்க, உணவு, உடை, இருப்பிடம். அதுல முதன்மையா நிக்கிறது பாத்தீங்கன்னா உணவு தான். அந்த உணவை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி சமைச்சு சாப்பிடலாம் என்ற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த சாப்பிடலாம் வாங்க நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்ல நம்ம கூட ஷெஃப் சங்கர் சார் இருக்காரு. அவர் இன்னைக்கு எப்படி ஒரு புது விதமான ஒரு டிஷ்ஷை நமக்கு செஞ்சு காட்ட போறாருன்றதை இப்போ நம்ம பார்க்க போறோம். வணக்கம் சார். இப்போ எங்களுக்காக நீங்க என்ன ஒரு புது வெரைட்டியா நீங்க டிஷ் செய்ய போறீங்க? முகலாய் சிக்கன். முகலாய் சிக்கன், இது எப்படி முகலாய பேரரசை பத்தி ஏதாவது இதுக்குள்ள நீங்க இது பண்ணிருக்கீங்களா? எப்படி ஸ்பெஷல் மேம்? நார்த் இந்தியன் ஸ்பெஷல். நார்த் இந்தியன் ஸ்பெஷல் முகலாய் சிக்கன். முகலாய் சிக்கன். ஓகே, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்? கேஷ்நட் பேஸ்ட். கேஷ்நட் பேஸ்ட்னா வந்து முந்திரி. முந்திரியை வந்து எப்படி நீங்க அரைச்சு எப்படி பண்ணுவீங்க? இன்னும் தண்ணியில ஊற வைக்கணும். அதே ஊற வச்சு பாலில் போட்டு அரைக்கணும். அதே ஓகே, தண்ணியில ஊற வச்சுட்டு அது வந்து பால்ல அரைச்சு வச்சுக்கணும். ஓகே, கிரீமா. கிரீமா ரெடிமேட் வரும். ஓகே சார். எடுத்துட்டு ஆயில் ஆட் பண்ணலாம் இங்க. ஓகே, ஆயில் என்ன? மெயின் கிரேவி வரதா ஆயில். ஓ, இதுதான். இத வச்சு தான் நீங்க சமைக்கவே போறீங்க? சமைக்க போறோம். ஓ, சூப்பர் சார். அதுல மெயின் ரெடி பண்ணிருக்கேன். garlic. ஓகே. sugar, இலைச்சி பவுடர், white pepper and salt, ஏலக்கா, பட்டை கொஞ்சம் flavor காக, garnish அது மேல ஏதோ பச்ச எண்ணெய். பட் chicken. ஓ, நெய்ங்களா? நெய் ஓகே. ஓகே சார். நெய் இதெல்லாம் வந்து garnish மேல அலங்காரம் பண்றதுக்கான விஷயங்கள். ஓ, ஓகே சார். இப்போ இத பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து பாக்கறதுக்கே வேற மாதிரி இருக்கு. பாயில் பண்ணிருக்கு. எப்படி நீங்க இத பாயில் பண்ணுவீங்க? தண்ணி, மஞ்சள் தூள், salt. இத குக்கர்ல வச்சு? இல்ல இல்ல இல்ல, நார்மலா நார்மலா பாயில். நார்மலா நார்மலா பாயில். ஓ, இது வந்து முழுசா வேகாம பாதியா வெந்தா? பாதியா வரும். பாதியா வேகும். இதுல பாப்பனா ஒரு பச்சை வாசனை அடிக்கும். இல்ல இத வேக வைக்காம நம்ம செய்ய கூடாதுங்களா? இல்ல, அது டேமாவும் இரண்டாவது வாசனை டிஃபரண்டா வந்துரும். இது நல்லா டேஸ்டா இருக்கும். ருசி கிடைக்கும். எத்தனை டேபிள் ஸ்பூன் ஆயில்? ரெண்டு போடுங்க. ரெண்டு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில். இது போதுங்களா? இன்னும் என்ன ஊத்தணுமா? போதுங்களா? மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில். காலி ஊற்றணும். லைட் ஹீட் ஆகணும். காலி. ஓகே, காலி. இது வந்து அரைச்சிருக்கீங்களா இல்ல கட் பண்ணது? ஓகே, இது எத்தனை டேபிள் ஸ்பூன் போடணும்? 1 டேபிள் ஸ்பூன். ஓகே, பூண்டு நல்லா வதக்கணுமா? நல்லா ஃப்ரை. இதுல இஞ்சி எல்லாம் போட வேண்டியது இல்லைங்களா? இல்ல இல்ல, only garlic. ஓகே. இது பட்டை, இது வந்து நீங்க இலைச்சி, அது flavor. ஏலக்காய் பட்டை வந்து முன்னாடியே போட்டுறணும். முன்னாடியே போடணும். இப்போ பூண்டு வதக்கன உடனேவே இத யூஸ் பண்ணிடணும். யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே இல்ல இல்ல, முக்க போடணும். ஸ்பூன் கணக்கா? இல்ல இல்ல, போடுங்க. நல்லா போடுங்க. போடுங்க. என்ன அப்பறம்? வெறும் முந்திரி பருப்பு தான் ஊற வச்சோம். என்ன போடணும்? இல்ல இல்ல, ஓகே. ஏகா தண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த முந்திரி பருப்பு பேஸ்ட் ரொம்ப திக்கா இருக்குங்களே, அரைக்கும் போது இப்படி தான் திக்கா இருக்கு? திக்கா இருக்கும். திக்கா இருக்கும், லைட்டா தண்ணி கூட இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சிக்கன் போடலாம். ஓ, இதுலயே சிக்கன் போட்டலாங்களா இல்ல இது கொதி வந்ததுக்கு அப்புறமா போடுங்க? ஆல்ரெடி இது ரெடி. ஓ, போட்டு வந்து ரெடி. அப்ளை போட்டுடலாங்களா? ம், போடுங்க. 5 பீஸ் போடுங்க. 5 பீஸ். இப்போ 2 ஸ்பூன் க்ரீம் போடுங்க. க்ரீம் 2 ஸ்பூன். salt 1 ஸ்பூன். salt 2 ஸ்பூன்ங்களா? இது ஓகே. 1 ஸ்பூன். ஓகே. போடுங்களா? சிறிதளவு உப்பு. sugar ஆட் பண்ணுங்க. ஏன் சார் உப்பையும் ஆட் பண்ணிட்டு sugar-ஐயும் ஆட் பண்ணனும்? ஸ்வீட் அண்ட் சால்ட் தான் இருக்கு. ஓ, இது ஸ்வீட் அண்ட் சால்ட். சால்ட் இருக்கு. இப்படி சொல்லுங்க. ஸ்வீட் அண்ட் சால்ட் இருக்கு.
ஆட் சுகர் போடுங்க, எல்லாம் ஆட் பண்ணுங்க. இன்னும் நிறைய போடுங்க. இன்னும் கறி போடட்டுமா? அது போடணும். என்னங்க? ஒயிட் பெப்பர், ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஒயிட் பெப்பர். இது ஒயிட் பெப்பர், ஒயிட் பெப்பர், ஒயிட் பெப்பர் சிறிதளவு. ஓகே, இதில் இதை வந்து எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? வேலை செஞ்சு சார் ஒர்க் பண்ணி அப்படி கற்று இல்லை, நீங்களா கண்டுபிடிச்ச ஒரு டிஷ்ஷான்னு இல்லை, அவங்க அடுத்தவங்க ரெசிபி, நம்ம அங்கே வேலை செஞ்சுட்டு கற்றுக்கிறோம். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியில் இது ஒன்றுங்களா? இது ஒன்று. ஆமாங்க. ஓகே, இனிமேல் இலாச்சி பவுடர் ரைட் போடலாம். ஃப்ளோ ஆகிற மேலே இது எடுக்கும்போது ரெடி ஆச்சு டிஷ். ஓ, அவ்வளோதானுங்களா? அவ்வளோ சிம்பிள், ரொம்ப குயிக்காக சமைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சீக்கிரம் ஓ டேஸ்ட்டும் சிறிது நேரத்தில் சமைக்கிற மாதிரி. இது கேஸ்னு எடுத்து பாயில் பண்ணி அது பண்ணும்ல, அப்படி அவங்க பண்ணுவோம். அது டைம் ஆகும். ஓகே, இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த மாதிரி சமைக்கலாங்களா? பண்ணலாம். ஆமாம், பண்ணலாம். ஓகே, ஓகே, இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சு. இத முந்திரி வந்து போட்டு வாதே மேல, garlic, garlic மேல அலங்கார பொருட்கா. ஓகே, இதெல்லாம் அலங்காரம் பண்றதுக்கு உண்டான குழந்தைங்க கூட இந்த டிஷ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எது கூட தொட்டு சாப்பிடலாம் சார்? சப்பாத்தி, ரோட்டி நல்லா, ரோட்டில நல்லா இருக்கும், பரோட்டா சாப்பிடலாம். நான் ஓ நான் சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். இது இது இல்லாமல் வேற சாப்பாடுல எல்லாம் சேர்த்து இல்லை சார் இருக்காது. ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஸ்பெஷல் டிஷ் உங்களுக்காக வந்து நம்ம சங்கர் சார் செஞ்சு கொடுத்துருக்காரு. நம்ம துரையுடைய ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னாக்கா, அவர் செய்யக்கூடிய அனைத்து உணவு வகைகளுமே அவர் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்வார். அவருடைய ஸ்பெஷாலிட்டியே தேங்காய் எண்ணெய் தான். தேங்காயும் ஒரு மருந்து தான் பாருங்க, அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ நிறைய பேச ஆரம்பிச்சிட்டீங்க, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ துரை மூலமாக நமக்கு உணவு சம்மந்தம் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு நிறைய எண்ணம் வேணும்ல நமக்கு? அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் சாப்பிட வாங்க நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அன்றைய காலகட்டங்களில் நம் முன்னோர்கள் நோயற்ற வாழ்வு வாழ்ந்தாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அவங்க உணவு தனியாக மருந்து தனியாக உட்கொள்ளலை, உணவோடு மருந்தையும் சேர்த்து உட்கொண்டாங்க. அதாவது உணவில் இருக்கக்கூடிய மருந்து பொருட்களை சேர்த்து உணவாக உட்கொண்டதுனால அவங்க நீண்ட நாட்கள் நோயற்ற வாழ்வு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு உணவு முறையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம உணவில் சேர்த்தா அது மருந்தாக நம் உடலுக்கு நன்மை சேர்க்கும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க.
இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சின்னதுரை அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க என்ன உணவு செய்து காட்ட போறாங்கன்னு உங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம். என்ன உணவு இன்னைக்கு? இது வந்து சிக்கன் ஃப்ரைட் கறி. சிக்கன் ஃப்ரைட் கறி, அது சிக்கன் வறுத்த கறி. கோழி வறுத்த கறி. கோழி வறுத்த கறி. சரி, இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பத்தி நான் சொல்லி இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல, இதுல வந்து நம்ம மருந்து சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன பொருட்கள் அதெல்லாம் சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன். சிக்கன் ஃப்ரைட், சிக்கன், மிளகு, சோம்பு, பட்டை, தனியா, சார்ஸ்கீடு, நட்சத்திர பூங்கிறது, லவங்கப்பூ, மிளகாய், மிளகாய், குண்டு மிளகாய், காஞ்ச மிளகாய், தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கரம் மசாலாக்கள். கரம் மசாலா இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இவர் சொன்ன அதாவது சாப்பாடு சமையலுக்கு சேர்க்கக்கூடிய உணவு ஐட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து மருந்து பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். பட்டை, லவங்கு, சோம்பு, சீரகம், மிளகு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உடம்புக்கு வந்து ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடம்பை வந்து வலுப்படுத்தும், அது இல்லாமல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த கோழி வறுத்த கறியை நம்ம பண்ண போகிறோம். சரி, இப்போ செய்முறைக்கு போயிடலாமா? சொன்ன மாதிரி அந்த மருந்து சம்பந்தமான உணவுப் பொருட்கள் எல்லாம் சேர்த்து தான் இங்கே உணவு நம்ம செய்ய போகிறோம். அது மதுரை ஸ்டைலில் வேறு அவர் சொல்லியிருக்காரு. சரி, போடலாமா? ஒன்று போட்டா கொஞ்சம் ரெண்டு மூணு பீஸ், ரெண்டு மூணு பீஸ் பட்டை, அடுத்து லவங்கம், லவங்கம், லவங்கம் சிறிதளவு, ஓகே, அப்புறம் வந்து சார்சியல், இந்த பூ, நட்சத்திர, நட்சத்திர பூ, அன்னாசி பூ, அது போட்டிருக்கோம், மிளகு, மிளகு எவ்வளோ இவ்வளோ போடுவோம், கொஞ்சம் மிளகு, சோம்பு, 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 ஜீரகம், ஏலக்காய். ஏன்னா நிறைய ஐட்டம் இருக்கிறதுனால ஏலக்காய் கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். நாங்கள் என்னென்னலாம் போடுறோம்? ஏலக்காய், தனியா, 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 மல்லி, குண்டு மல்லி, மல்லி, ஜீரகம் போட்டாச்சு, ஜீரகம், குண்டு மிளகா, மிளகாய், காய்ந்த மிளகாய் போதுமா? சோம்பு, சீரகம், மிளகு, அப்புறம் அன்னாசி, அப்புறம் வந்து லவங்கம், பட்டை, இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம வறுக்கணும். வறுக்கணும், கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை, அதான் இந்த டிஷ்க்கு வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இப்போ நம்ம செய்யக்கூடிய இதுதான். ஏன்னா இதுதான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து சுவையும் சேர்க்க போகுது, அதே சமயத்தில் இந்த டிஷ்ஷுக்கான ஒரு தனித்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த பேஸ்ட், இந்த பேஸ்ட்டை தான் நம்ம வந்து அந்த கறியில் வந்து நம்ம சேர்த்து பண்ண போகிறோம். பூண்டு, அது இஞ்சி, இஞ்சி கொஞ்சம், ஆனியன், வெங்காயம் கொஞ்சமாக, முக்கியமானது அது தேங்காய் எந்த அளவுக்கு வறுபடுதோ அந்த அளவுக்கு அதனுடைய சுவை வந்து நல்லா இருக்கும். இது எல்லாமே வந்து நமக்கு மருந்து பொருள் தான், நல்லா உடம்புக்கு ஹெல்த் ரொம்ப. அதான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்றைய உணவில் வந்து எல்லா மருந்து பொருட்களுமே சேர்ந்துருக்கு. இதுதான் இதில் வந்து நம்ம பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே போட்டிருக்கோம். இதில் வந்து தேங்காயும் போட்டு நம்ம அந்த பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம அரைச்சி ஒரு பேஸ்டாக பண்ணி வச்சு தான் இதை தான் நம்ம அந்த கறியில் சேர்க்க போகிறோம். அதுதான் வந்து அதுக்கான சுவையை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இது என்ன பண்ணும்? இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் போதுமா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வருபடணும். இன்னும் வாசனை இப்போவே வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதில் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம்ல, எல்லா அந்த வாசனை பொருட்கள் தான் எல்லாமே அதில். ஏலக்காயெல்லாம் வேறு போட்டிருக்கோம். இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும். அதாவது நம்ம வந்து
வறுத்து எடுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே நம்ம போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம டேஸ்டாக வந்து அரைத்து வச்சுக்கணும். இதுதான் அந்த பேஸ்டுக்கான தயார் செய்த நம்ம வந்து வறுத்து எடுத்தது. இதில் எல்லா பொருட்களும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கோம். இது நல்ல மைய அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு வறுத்து எடுத்ததை வந்து நம்ம ஆற வச்சு நல்ல மைய அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் அரைக்கணும். ஸோ அந்த சிப்பிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ அடுத்த ப்ராசஸ் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? அடுத்து நம்ம கிரேவி பண்ண போகிறோம். கிரேவி பண்ண போகிறோம். கிரேவிக்கு வந்து தேங்காய் தான். இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து பட்டை லவங்கெலாம் போட்டு அரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பட்டை லவங்கெலாம் தாளிப்பில் கம்மியாக போட்ட போதும். அதுவே பேஸ்ட் நிறையா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ரெடி பேஸ்ட் நிறையா இருக்குது, அதனால் இப்போ கம்மியாக போட்ட போதும். எல்லாம் மசாலானா எல்லாமே இப்போ என்ன காஞ்சிருச்சு இல்லாமல் பட்டை போட்டிருக்கோம். கம்மியாக என்னாச்சு நமக்கு இப்போ இது எல்லாமே போடணும். ஆமாம். ஆ, அது தனியாக வேணாம். பட்டை, சோம்பு, 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 ஒரு ஒரு ஏலக்காய், ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு மூணு பீஸ், காஞ்ச மிளகா, காஞ்ச மிளகா மூணு பீஸ், கருவேப்பிலை, கருவேப்பிலை. இதெல்லாம் நம்ம ஃப்ளேவர் காரை தான் சேர்க்குறோம். பச்சை மிளகா, பச்சை மிளகா கொஞ்சமாக போதும். ஓகே. ஆனியன், ஏன்னா அதில் நம்ம கொஞ்சம் வெங்காயமும் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இதை கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகும். ஆமாம். இப்போ இதுக்கு நம்ம தக்காளியும் கொஞ்சம் சேர்ப்போம். ஆமாம், தக்காளி கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு இஞ்சி கொஞ்சம் பேஸ்ட் போடணும். அப்புறமா தக்காளி, அப்புறம் தக்காளி. ஆமாம். அப்புறம் கொஞ்சம் சால்ட் போடுவோம். சால்ட்டுன்னா வெங்காயத்தை கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருக்கும். சால்ட் போட்டோம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம இதில் சால்ட் சேர்த்துருக்கோம். இதனோட இது இதனோட சுவை எப்படி இருக்கும்? நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்திருக்கீங்களா இந்த மாதிரி? நிறைய செஞ்சிருக்கோம். ரொம்ப ஹோம் ஸ்டைல். நம்ம வீட்டில் அப்படியே சிக்கன் ரோம்லாம் வாங்க, அந்த ஸ்டைல் நல்லா அதே மாதிரி இருக்கும். காரம் நல்லா காரமும் இருக்கும். மசாலாக்கள் சேர்த்துருக்கோம்ல, காரம் இருக்கும், புளிப்பு, உப்பு, காரம் மூணு வந்து கரெக்டாக இருக்கும். மூணுமே நம்ம சட்னி வசதியெல்லாம் மூணு கரெக்டாக இருக்கும். ஓ, பெரும்பாலும் உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயம், எல்லாமே சரிசமமாக இருக்கணும். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே சரிசமமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். இப்போ இந்த டிஷ்ஷும் அப்படி தான், நம்ம எல்லாமே சரிசமமாக சேர்த்துருக்கோம். ஸோ அரை அரைச்ச விழுதுலையும் நம்ம சேர்த்துருக்கோம், அது இல்லாமல் நம்ம இதுலேயும் வந்து எல்லாமே சேர்த்துட்டு வரோம். வதக்கறதுலேயும் இஞ்சி பூண்டு விழுதா விழுதா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். போதும். இது இந்த பச்சை சுமல் போன பிறகு தக்காளி போடணும். தக்காளி பச்சை சுமல் போட்டு தக்காளி, அதான் இப்போ நம்ம எல்லாமே வந்து சிறிதளவு தான். அதை நம்ம கொஞ்சமாக செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். இது நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம கொஞ்சம் அதிகமாக செய்யும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இதில் சேர்க்கும் போது ஏன்னா எல்லாமே ஒன்று ஒன்று தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம அரைக்கிற விழுதில் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம். மசாலா எல்லாமே கம்மியாக கம்மியாக வைப்பேன். ஆமாம், குறைவாக தான் சேர்க்கணும். வாசனை போய் போயிடுதுல்ல. இப்போ வந்து தக்காளி, தக்காளி சிறிய நல்லது தக்காளி. இந்த வறுத்த கறி அப்படின்றது நமக்கு கிரேவியாக இருக்குமா அல்லது வந்து சுக்கா மாதிரி இருக்குமா? கிரேவி தான், கொஞ்சம் செமியாக இருக்கும். நம்ம கிரேவியானா மற்ற கிரேவி ஆகிக்கலாம், இல்லை செமியானா செமியாக ஆகிக்கலாம். அது நம்ம விருப்பம், நமக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இப்போ செமியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த தொக்கு மாதிரி சாப்பிட்டேன். ஓ, தொக்கு மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி சாப்பிட்லாம். ஆனால் நம்ம செஃப் சொல்லியிருக்காரு அது கொஞ்சம் கிரேவியாக சாப்பிட்டா தான் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம வந்து கோழி வறுத்த கறின்னு சொல்லுவோம், கறி வந்து கிரேவியாக சாப்பிட்டா நல்லா. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்கீங்க. சிக்கன் வந்து அதாவது பச்சை சிக்கனை போட்டால் அது வந்து
சுவையாக இருக்காது. இது எதுவும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் லெமனு, கொஞ்சம் மசாலா சில்லி பவுடர்லாம் வந்து மேக்னஸ் பண்ணிக்கணும். மேக்னஸ் பண்ணிச்சா அந்த அந்த மசாலா வந்து அது அப்சர் ஆகும். நம்ம சமைச்சு பிறகு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அவர் சொன்னதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கறியில் வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் என்ன சேர்த்துருக்கீங்க? ஒரு லெமனு, கொஞ்சம் சால்ட். ஆமாம், கொஞ்சம் லெமன் சால்ட்டு. இதை போட்டு நல்லா பெரட்டி பெரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும், வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. இதெல்லாம் போட்டு பெரட்டி ஊற வச்சதுக்கப்புறம் அதனுடைய சாறு எல்லாமே வந்து அந்த கறியில் சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம இதில் சேர்த்து சமைக்கும் போது இதனுடைய சுவையும் வந்து அதில் சேரும். போட்டுடலாமா? சாப்பிடும் போது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். பீஸ் தனியாக சாப்பிடவும் நல்லா இருக்கும். ஆ, அதை கிரேவி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதை பீஸாக சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம். சில ஐட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஊற வச்சு அதை வறுத்து எடுத்துருவோம். ஆனால் இது அப்படியே நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ ஏற்கனவே நம்ம இது ஊற வச்சுருந்தா ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லைல்ல. இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கணும். வதங்கணும். நல்லா அது எந்த அளவுக்கு வதங்கணும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும். ஆனால் இது வந்து ரொம்ப சுலபம் தான் செய்யறதுக்கு. ஆனால் இந்த ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம சேர்த்து சேர்த்து ஒரு சில வந்து பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. தக்காளி வெங்காயம் போட்டு மசாலா போட்டு சிக்கன் போடுவாங்க. இந்த சிக்கனை போட்டு மசாலா போட்டால் அந்த அந்த மசாலாவும் அப்சர்வ் ஆகும். சிக்கனில் சிக்கனில் ஊத்த மசாலா கொஞ்சம் ஆப்சர்வ். இப்போ நம்ம அரைச்சி விழுது கொஞ்சம் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் மசாலா. ஆமாம், ஓகே. இப்போ என்ன சேர்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் ஆல்ரெடி நம்ம அதில் போட்டிருக்கோம், அதனால் கம்மியாகவே போடணும். குஞ்சுமம், ஆ, தனியா பவுடர், தனியா பவுடர், ஆ, கொஞ்சம் ஓகே, ஜீரக பவுடர், ஜீரக பவுடர், ஓகே, கரம் மசாலா கொஞ்சம் பவுடர், குஞ்சுமம். இது சாப்பிடும்போது எல்லார் கண்ணுலையும் தண்ணி வரப்போகுது. இப்பவும் திருப்பியும் மசாலா சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் தண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப காரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா அது வேகணும். அதோட சேர்த்து இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த அரைச்சி வேக சேர்க்க போகிறோம். வேறு ஆஃப் பாயில், அதாவது முக்கா பாயில் இருக்கும்போது நல்லா சேர்க்கலாம். ஆமாம், ஒரு முக்கா பா. இப்போ இதுதான் அந்த கிரேவி. இப்போ இந்த கிரேவி நல்லா சுண்டி வரணும். இதில் இருக்கக்கூடிய இந்த கறி எல்லாமே வந்து ஒரு முக்கா பாகம் வந்து வேகணும். இப்போ வந்து நம்ம போட்ட மசாலாலாம் பச்சை சமையல் அது வந்து போகிற வரைக்கும் அப்போ அதை போட்டலாம். ஆமாம், இன்னும் சிறிது நேரத்தில் வந்து இந்த வறுத்த கறி தயாராகிடும். டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் வந்து ஆஃப் இந்த இது தேவையான அளவு அது தேவையான அளவுக்கு நம்ம டேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். போதும், போட்டுடலாமா? ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஒரு ஏபிஸ்பூன் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டோம். இவ்வளோ? ஆ, அதாவது இதுதான் அரைத்து விழுது நம்ம இப்போ சேர்க்குறோம். இதில் இன்னும் கொஞ்சம் போடுவோம். இன்னும் கொஞ்சம் போடுவோம் தேவையான. ஓகே, போதும். ஆ, வேணா தண்ணி ஆட் பண்ணலாம் வந்து. இப்போ வந்து அந்த டேஸ்ட்லாம் வந்து பச்சை சம்பளம் வந்து போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் போகிற வரைக்கும். இப்போ நம்ம அந்த இது சேர்த்துனா அரைத்து விழுது சேர்த்ததுனால அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் கிரேவியாக கொதிக்கணும். இப்போ அது எல்லா சுவையும் வந்து ஒன்றா கலக்கணும். அதில் நல்ல வாசனை கம கம கமன் வந்துகிட்டே இருக்குது. கிரேவி வந்து நல்லா கொதிச்சிகிட்டு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி அது எல்லாமே நம்ம தனித்தனியாக சேர்த்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ஒன்றா சேர்ந்து அதோட கொதிச்சிகிட்டு இருக்கு. இப்போ அந்த கறியும் அது கூட சேர்ந்து வேகிறதுனால பார்த்தீங்கன்னா இது எல்லா சுவையும் அந்த கறியும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். அவர் சொன்ன மாதிரி தனியாக அந்த கறியை எடுத்து சாப்பிடும் போதும் அந்த சுவை வந்து நமக்கு தெரியும். ஏன்னா குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா காரசாரமாக நல்ல வாசனையோட இருக்கிறதுனால தயாராகிடுச்சு. தயாராகிடுச்சு பாருங்க. இந்த இந்த இதுதான் பதம். அதாவது இந்த பதத்தில் வந்து இந்த கிரேவி வந்து தயாராகணும். அதாவது கறி பர நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாம் இதனுடைய சுவையும் இந்த கறியும் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த கோழி வறுத்த கறி வந்து ஒயிட் ரைஸு எல்லாமே ஆப்பம்
தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே ஏன்னா அது கிரேவியா இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சுட்டுக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. இதுதான் அதனுடைய பதம். அதை அவர் சொன்ன மாதிரி அந்த கிரேவியாக வரணும், அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த கிரேவி தான். இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மேல வந்து கார்னிஷ்க்கு மல்லி கம கம கமன் வாசனையோட கோழி வறுத்த கறி தயாராகிடுச்சு. இதுல வந்து அவ்வளவு மசாலா பொருட்கள் சேர்த்துருக்கோம். அத்தனை மசாலா பொருட்களுமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடியது. இந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்றதுனால இந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து நோயற்ற வாழ்வு வாழ்ந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் இந்த கோழி வறுத்த கறி உங்களுக்கு பிடித்திருக்கும், நீங்களும் செய்து சாப்பிடுங்க. ஆனால் நம்ம ஷிஃப்ட் செஞ்ச மாதிரி ஒவ்வொரு மசாலாக்களையும் அழகாக அவர் சேர்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒவ்வொன்றத்தையும் நல்லா வதக்கி நம்ம செய்கிறோம். கண்டிப்பாக இந்த மனமும் சுவையும் உங்கள் வீட்டிலையும் கிடைக்கும். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி.